மாதிரி வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஒரு மிருகத்துக்கோ ஒரு பறவைக்கோ இல்லை மற்ற உயிரினங்கள் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு பிடிச்ச மாதிரி முழுமையாக சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க அளவுக்கு மீறி ஆசைப்படாத, அது பண்ணாத, இது பண்ணாத, அதெல்லாம் உனக்கு தகுதி ஏற்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மனிதர்கள் மூலமாகவும் இருக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை எப்படி தவறாக புரிஞ்சுருக்கோம், இதனால நம்ம எப்படி இதுலேருந்து நம்மளை எப்படி நம்ம சரியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம், வெல்கம் டு பிரணவ யோகா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பற்றற்ற நிலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் மட்டும்தான், என்னுடைய சிந்தனையில் வந்த கருத்துக்கள் மட்டும்தான். ஸோ அதனால் இதை எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் தவறானது இல்லை இன்னொரு விஷயத்தை தவறுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கான வீடியோ இது கிடையவே கிடையாது. நம்ம இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கலாச்சாரத்தில் நம்ம எப்பவுமே பற்றற்ற நிலையில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து இறைவன் அடைய முடியும், முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா பேர் பேசுகிறத கேட்டிருக்கோம். நம்மளுக்குமே சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பெருசாக ஆசைப்படாதப்பா, நிறையா அது இதுன்னு சேர்த்து நிறைய ஆசைப்பட்டு நம்ம வாழ்க்கை வந்து வேஸ்ட்டாக போயிடும், வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அளவுக்கு மீறி ஆசைப்படாத, அது பண்ணாத, இது பண்ணாத, அதெல்லாம் உனக்கு தகுதியற்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மனிதர்கள் மூலமாகவும் திரைப்படங்கள் மூலமாகவும் சில புத்தகங்கள் மூலமாகவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அவர்கள் சொன்ன கருத்துக்களோ இல்லை அவங்க சொன்ன விஷயங்களோ டோட்டலாக வேறு ஒரு விஷயத்தை பற்றி கூட இருக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை எப்படி தவறாக புரிஞ்சுருக்கோம், இதனால் நம்ம எப்படி இதிலிருந்து நம்மளை எப்படி நம்ம சரியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஓகேங்க, இப்போது நம்ம பற்றற்ற நிலையில் இருக்கிறதுனா என்ன? எனக்கு எது மேலேயுமே ஒரு ஆர்வம் இருக்கக்கூடாது, எது மேலேயுமே ஒரு ஆசை இருக்கக்கூடாது. அதாவது நான் என்ன எப்படி இருக்கிறேனோ அவ்வளோதான், அதை அதுக்கு மேலே நான் வேறு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. எப்போவுமே இறைவன் சிந்தனையோடு மட்டுமே இருக்கணுமா அப்படிங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மனித பிறவியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம இந்த பூமியில் நம்ம மனிதர்கள் மட்டும்தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஒரு மிருகத்துக்கோ ஒரு பறவைக்கோ இல்லை மற்ற உயிரினங்கள் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு பிடிச்ச மாதிரி முழுமையாக சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லைங்க. இப்போது ஒரு நாயை எடுத்துக்கங்க, அதுக்கு பசிச்சா மட்டும்தான் சாப்பிடும், இல்லை அதுக்கு எப்போவுமே வந்து பசிக்கலைன்னா சாப்பிடாது, அந்த மாதிரி தான். ஆனால் நம்மளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. நம்மளுக்கு பசித்தாலும் நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியும், இல்லை எனக்கு பசி வயிறு நிறைய சாப்பிட்ருந்தாலும் என்னால் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்வீட் வேணாலும் சாப்பிட்டுக்க முடியும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்மளுக்கு ஆப்ஷன் சாய்ஸுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. இது வேணுமா இது வேணுமா, இது வேணுமா வேண்டாமா, இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற சாய்ஸ் எப்போவுமே நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மனிதர்களாகிய நம்மளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு பாசிபிலிட்டி தான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறது. அப்போ வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா எனக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா அந்த தேவையான விஷயங்களை நான் உருவாக்கிக்கிட்டால் மட்டும்தானே அது சாத்தியப்படும். அப்போது நான் பற்றற்ற நிலையில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு தேவையான விஷயத்த நான் எப்படி உருவாக்கிக்க முடியும்? இப்போது அந்த காலத்தில் அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த டெக்னாலஜி இல்லாத காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பற்றற்ற நிலையை பற்றி பேசியிருக்கலாம், அவங்க வேறு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக கூட அவங்க சொல்லியிருக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா சந்தோஷத்துக்காக தானே நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கீங்க. யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் சொந்தமாக வீடு கட்டுறதாகட்டும், கார் வாங்குறது, பைக் வாங்குறது, ஏன் ஆஃப்டரால் ஒரு சைக்கிளே நீங்கள் வாங்கினீங்கனாலும் உங்களை நீங்கள் நல்ல விதமாக சௌகரியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்குறீங்க, அவங்கள ஸ்கூலில் சுற்றுறீங்க, இல்லை அவங்களுக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுக்குறீங்கன்னா எதுக்கு? அவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக தானே. ஒரு நாள் காலையிலையுமே நம்ம தூங்கி எந்திரிச்சதுலேருந்து, அதாவது கண் வலிச்ச அந்த முதல் செகண்ட்லேருந்து நைட்டு தூங்க போகிற அந்த கடைசி செகண்ட் வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களோட சந்தோஷத்தை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கும் பட்சத்தில், அப்போ நம்ம பற்றற்ற நிலையில் இருந்தோம் அப்படின்னா அப்போ அங்கேருந்து நம்மளுக்கு எங்கேருந்துங்க சந்தோஷம் வரப்போகுது? இப்போது முதல்ல பற்றற்ற நிலையில் நம்ம எப்படி இருக்கிறது, பற்றற்ற நிலையை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாகவே பார்த்துடலாம். இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பற்றற்ற நிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு எது மேலேயும் ஒரு பிணைப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஈஸியாக இறைவன் அடைஞ்சிட முடியும், கடவுளை அடைஞ்சிட முடியும்,
முக்தி அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் அந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கீங்க. இப்போ மனிதனுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான உணர்வுகள் இருக்குது இல்லைங்களா. அப்போது நீங்கள் வந்து இந்த உணர்வுகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த உணர்வுகளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, ஒரு உணர்வு உங்களுக்கு அது முழுமையாக புரிஞ்சிருந்தா, அதை முழுமையாக நீங்கள் அனுபவிச்சிருந்தா மட்டும்தானே அதை பற்றின ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கும். அதை வச்சு தானே நீங்கள் இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு திருமணம் நடந்திருந்தால் மட்டுமே அந்த திருமண வாழ்க்கை பற்றி உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதல் இருந்திருக்கும், உங்கள் வாழ்க்கை முழுமையடைந்திருக்கும். அப்போ அது மேலே வந்து உங்களுக்கு அந்த நம்மளுடைய கடைசி காலகட்டம் வரும்போது அந்த திருமண வாழ்க்கை பற்றின ஒரு முழுமையான புரிதல் இருந்து அப்போ நம்ம ஒரு பற்றற்ற நிலையில் இருக்கிறீங்க இல்லை அதுக்கப்புறமா. இப்போ ஏன்னா நான் அந்த திருமண வாழ்க்கையை பற்றி பேசும்போது இப்போ இருக்க வந்து நம்ம கடைசி வரைக்குமே சேர்ந்து வாழ்கிறோம், பட் அந்த காலங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்க ஒன்றா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து சன்னியாசம் மேற்கொண்டு வாழ்ந்துருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் பற்றற்ற வாழ்க்கையை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அப்போது இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பற்றற்று இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை குடும்பமே இல்லாமல் போயிருமா இல்லைங்களா. அப்போது நம்ம திருமணம் செய்திருந்தால் மட்டுமே திருமண வாழ்க்கை பற்றிய ஒரு முழுமையான புரிதல் இருந்திருக்கும், அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஏக்கங்கள் நம்மளுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே அதை பற்றின சில தகவல்கள் மட்டும் நம்ம அறிவுபூர்வமாக மட்டுமே தெரிஞ்சு வச்சுருந்துட்டோம் அப்படின்னா அந்த நிலையில் நீங்கள் பற்றற்று இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போது திருமணத்தை பற்றின எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் ஒருவேளை நம்மளுக்கும் இந்த மாதிரி இருந்திருந்தால் நம்மளும் சந்தோஷமாக இருந்திருப்போமோ, நல்லா இருந்திருப்போமோ, நம்மளும் ஒரு குடும்பம் குழந்தை தொழில்னு சொல்லி நல்லா இருந்திருக்கலாமே, இப்படி இருந்திருக்கிறதுக்கு இப்படி இருந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் போயிருந்துருக்குமே அப்படின்னால கட்டாயமாக ஒரு எண்ணம் வந்திருக்குமா வந்திருக்காதுங்களா. இல்லை உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும், அந்த கார் பற்றி நீங்கள் வெளியில் மட்டுமே பார்த்துருக்கீங்க, சொந்தமாக நீங்கள் ஒரு காரை வாங்கி ஓட்டும்போது மட்டும்தானே உங்களுடைய அந்த கார் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் அந்த பற்று அப்படிங்கிறது முழுமையாக குறையும். எந்த ஒரு பற்று எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்று உங்களுக்கு குறையணும் அப்படின்னா ஒரு முறையாவது அதை நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தால் மட்டும்தானே அது உங்களுக்கு சாத்தியப்படும். அப்போது நம்ம முயற்சியே பண்ணாத விஷயங்கள் மேலே நம்ம எப்படிங்க பற்றற்று இருக்க முடியும். பற்றற்று இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்மளுக்கு அது சாத்தியமே இல்லாத விஷயம் உண்மையாலுமே. அப்போது நான் வந்து பற்றற்ற நிலைக்காக உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே செய்யுங்க அப்படின்னா இதில் வந்து எல்லாமே அடங்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு திருமணம் நீங்கள் ஒரு திருமணம் செய்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு திருமணத்திலேயே திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்காக நம்ம ரெண்டு மூணு திருமணம் செய்யணும் இல்லை அப்படி இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் இதை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம ஒரு கார் வாங்கி ஓட்டினாலே அதனுடைய முழுமையான அனுபவம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக நம்ம நாலஞ்சு கார் வாங்கி ஓட்டினாதான் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம முழுமையாக வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு வாழ்நாளில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசை அந்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நம்ம முழுமையாக ஒரு முறைமையாவது அனுபவிச்சிருந்தால் மட்டும்தான் அதுக்கு அது சாத்தியப்படும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம நம்மளுடைய கடைசி நாள் வரும்போது இன்னும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இது ஒன்று பண்ணியிருந்தா நம்ம வாழ்க்கை முழுமை அடைஞ்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பவுமே நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கேள்வியோடு நம்ம இருக்கும்போது அந்த ஒரு வருத்தத்தோடு நம்ம வாழ்க்கை முடியும் போது கட்டாயமாக நம்மளுக்கு அது முழுமையடைஞ்ச வாழ்க்கையாக இருக்கவே இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பற்றற்ற நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாத்தியப்படாது. அப்போது அப்படியும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட்டாயமாக அதை நீங்கள் வாழ்ந்துருக்கணும். ஸோ எப்போ உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக நீங்கள் வாழ்கிறீங்களோ அப்போ தானே உங்கள் வாழ்க்கை வந்து முழுமையடைஞ்சதாக ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லைங்களா. அப்போது நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணணும். அப்போ நம்ம பிடிச்ச விஷயங்களை பண்ணணுன்னா பற்றுன்னு ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தானே நீங்கள் பண்ண முடியும். பற்று இல்லாமல் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ முடியும், சாத்தியமே இல்லை. அப்போது இப்போதைக்கு நீங்கள் பற்றோடு இருங்க, பற்றை முழுமைப்படுத்துங்க இல்லைங்களா. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக பற்று வைங்க, எல்லாத்து மேலேயும் அன்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஒரு ஆசைப்படுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதாவது நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், உங்களுக்கும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கணும். உங்களுடைய ஆசை எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள்னால நீங்களோ மற்றவர்களோ உடல் அளவிலும் மனதளவிலும் எந்த ஒரு விதத்துலையுமே பாதிப்படையாத மாதிரியான உங்களுடைய ஆசைகளை நீங்கள் வச்சு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழும்போது கண்டிப்பாக இந்த வாழ்க்கை சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆறு அறிவை பயன்படுத்தி நம்மளால் நல்ல விதமாக வாழ முடியும் சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பேசின இந்த விஷயங்கள் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இந்த வீடியோவை வந்து நம்ம மறுபடியும் செகண்ட் பார்ட்டாக வேணாலும் நம்ம பண்ணலாம் உங்களுடைய கேள்விகளை பொறுத்து.
கேள்விகள் இருக்குன்னா எனக்கு கட்டாயமாக தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு தெளிவு கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் பற்றுனா என்னென்னு முழுமையாக புரிஞ்சு நம்ம இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வோம். மேலும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.